வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளிலே தவக்காலத்தினுடைய சிந்தனையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் மரணத்தையும் நாம் சிந்தித்து அதிகமான பக்தி முயற்சிகளிலும் ஜபத்திலும் ஈடுபட்டு இந்த தவக்காலம் என்பது நம்ம ஒவ்வொருடைய தவத்தின் வழியாக அகத்தை ஆய்வு செய்து இறைவனோடு நெருங்கி வரக்கூடிய ஒரு காலமாக நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த தவக்காலத்திலே இறைவனோடு நெருங்கி வரவும் இறைவனுடைய இரக்கத்தையும் நாம் பெறக்கூடிய ஒரு காலமாக நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. இந்த இறை இரக்கத்தை நாம் பெறுவதற்கு பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டாலும் இது இந்த தவக்காலத்திலே தன்னை பற்றி இன்னும் அதிகமாக நம் ஆய்வு செய்து நாம் எந்த அளவுக்கு நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே முன்னேறி இருக்கிறோம், அதை பொதுவாக பார்க்கிறோம். நாம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் என்று பார்க்கிற பொழுது மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அவரை விட நான் ஒரு படி மேலே இருக்கும் அல்லது அவரை விட நான் ஒரு படி கீழே இருக்கிறேன் என்று ஒப்புமைப்படுத்தி சில நேரத்தில் பார்க்கிற பொழுது இது நம்ம மத்தியிலே ஒரு விதமான போட்டி பொறாமைகளையும் ஒரு விதமான குற்ற உணர்வுகளையும் நம்முடைய உள்ளத்திலே எழச் செய்யலாம். ஆனால் இந்த ஆன்மீக வாழ்வினுடைய முன்னேற்றம் என்பது நான் என்னோடு என்னை ஒப்பிட்டு கடந்த காலத்திலே நான் எவ்வாறு இருந்தேன், இன்று என்னுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது, அப்போ இந்த கடந்த கால வாழ்வினுடைய வாழ்க்கை போன்று எனக்கு இருக்கிறதா, இன்னும் இதிலிருந்து நான் ஒரு படி முன்னேறி சென்றிருக்கிறேனா என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க ஒரு காலமாக இருக்கிறது. இந்த தவக்காலத்திலே நாம் நம்மை பற்றி ஆழமாக சித்து நம்மை அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு இவற்றின் மூலமாக இந்த ஆன்மீக வாழ்வின் மூலமாக மட்டுமல்ல இந்த ஆன்மீக வாழ்வினுடைய முன்னேற்றத்தின் வழியாக எப்படி என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய சமூக வாழ்க்கை அந்த கடவுளுடைய பிரதிபலிப்புகளாக கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய என்னுடைய உடன் சகோதர சகோதரிகளை நான் அன்பு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கு இது ஒரு சிறந்த ஒரு காலமாக இது அமைக்க தரப்பட்டு இருக்கிறது. பொதுவாக இந்த தவக்காலத்திலே அதிலும் குறிப்பாக தங்களுடைய பாவ அறிக்கையிட்டு சொல்லக்கூடிய பல விசுவாசிகள் சொல்லக்கூடிய பெரிய ஒரு சிக்கல் என்னவென்றால், ஃபாதர் எனக்கு கோபம் ரொம்ப வருது, எனக்கு ரொம்ப சினம் வருகிறது, என் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல என்று சொல்லுகின்றார்கள். இந்த கோபம் படுவதனால் என்ன நடக்கிறது, இந்த சினம் படுவதனால் என்ன நடக்கிறது, அவை உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு செய்வாயாக என்பது ஆண்டவருடைய கட்டளை, ஒரு அன்பு கட்டளை. ஏன் அன்பு செய்ய வேண்டும், கடவுள் அன்பாக இருக்கிறார், ஆகிய அன்பு செய்கின்றவர்கள் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் என்றெல்லாம் நாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த கடவுளுடைய அன்பை நாம் எவ்வாறு உணர்ந்திருக்கிறோம், இந்த தவக்காலத்திலே கடவுளுடைய அன்பை கடவுளுடைய இரக்கத்தை நாம் அனுபவித்து அந்த அனுபவித்த அன்பையும் இறை அனுபவத்தையும் இறை இரக்கத்தையும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதுதான் இந்த தவக்காலம். அப்போ எனக்கு கோபம் வருகிறது என்றால் நான் அங்கு என்னுடைய அன்பை குறிப்பாக கடவுளிடமிருந்து நான் பெற்ற அன்பை அந்த இறை அன்பை நான் எவ்வாறு மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும், ஆக இது ஒரு பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. ஆக இந்த கோபம் என்பது சினம் என்பது இதனால் ஏதாவது பலன் இருக்கிறதா, என்ன பிரச்சனை, ஆகவே நான் என்னை மையப்படுத்தி வாழ்கின்ற பொழுதுதான் இந்த ஒரு பிரச்சனையாக அமைகிறது. நான் மட்டுமல்ல என்னோடு இருக்கின்றவர்கள் இவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்றால் இந்த கோபம் இந்த சினம் இவற்றையெல்லாம் நாம் தவிர்ப்பதற்கு உண்டான ஒரு காரணமாக இருக்கும். அவ எந்த ஒரு குடும்பத்திலே ஒரு தியாகம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை சகிப்புத்தன்மை ஆகிய இந்த மூன்று பண்புகளும் இருக்கிறதோ அந்த குடும்பத்திலே நிச்சயமாக அன்பு அமைதி
சமாதானம் இவையெல்லாம் என்றும் நிலைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு அன்பை அனுபவிக்கத்தான், அந்த இறை அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கோபம் வருகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ ஒரு ஆன்மீக காரியத்திற்காக நான் கோபப்பட மாட்டேன் அப்படி என்று இருப்பது கிடையாது. ஆகவே கோபப்படக்கூடாது என்று சொன்னால், பொதுவாக ஒரு நல்ல காரியத்துக்கு, அதாவது இந்த கோபம் என்பது அதனால் கோபமே படாமல் இருக்கக்கூடாது, சினமே படாமல் இருக்கூடாது இருக்கக்கூடாது அப்படி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக தேவைப்படுகின்ற பொழுது ஒரு நல்ல காரியத்திற்கு நாம் சில கடுமையான ஒரு சொற்களை யுத்திகளை கையாள தான் வேண்டும். அப்படி என்றால் ஒரு பெற்றோர் குழந்தைகள் குழந்தை தவறு செய்கிறேன் என்றால் அந்த தவறு செய்யக்கூடிய குழந்தைகளை பார்த்து கொண்டு அந்த பெற்றோர் சும்மா இருக்க மாட்டார், இருக்கக்கூடாது. அதே போல் நட்பு வட்டாரத்திலே நண்பர்கள், ஒரு நண்பன் ஒரு சிறு அல்லது பெரு தவறுகளை செய்கின்ற பொழுது அதை பார்த்து கொண்டு அந்த நண்பன் அவனை கடிந்து திருத்தாமல் இருக்கக்கூடாது. அப்படி என்றால் இந்த அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அவர்களை திருத்துவதற்காக இருக்க வேண்டும். இந்த கோப உணர்வு, இந்த சினம் என்பது நம்முடைய உதட்ட அளவிலே வந்து அவர்களை கடுமையாக சாடுவது போன்று, அவர்களை கண்டிப்பது போன்று பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவிலே இருக்க வேண்டும். பெற்றோர்களே உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சினம் ஊட்டாதீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் அந்த குழந்தைகளை பொறுமையை சோதிக்கூடாது. ஆகவே அந்த தன்னுடைய ஆசாபாசங்களை தன்னுடைய கோபத்தை தணித்து கொள்வதற்காக அந்த குழந்தைகளை போட்டு கடுமையாக பேசுவதோ அடிப்பதோ கூடாது. மாறாக அந்த குழந்தைகளுடைய திருந்துவதற்கு திருத்துவதற்கு உண்டான ஒரு யுத்தியாகத்தான் இவற்றை பயன்படுத்த வேண்டுமே ஒழிய தன்னுடைய உதட்டல்களை வைத்து தன்னுடைய உள்ளத்திலே எதுவும் வைத்து கொள்ளாமல் அவர்களை வழி நடத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் முறைப்படுத்துவதற்கும் இவற்றை பயன்படுத்த வேண்டும். அதே போன்ற நட்பு வட்டத்திலும் பார்க்கின்ற பொழுது நான் கோபமே பட வேண்டாம் பட மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய நண்பன் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் நான் பொறுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அப்படி உண்மையான ஒரு நட்பு என்பது அவரை முறையாக சரியாக கடிந்து திருத்துவதிலே தான் இருக்கிறது. அப்போ இதிலே தான் அந்த இறை அன்பு, அந்த ஒரு அக்கறை கரிசனை இதையெல்லாம் அடங்கியிருக்கிறது. அந்த இறைவனுடைய அன்பை என்பதை இவற்றின் மூலமாக புரிந்து கொண்டு அவர்கள் அந்த பரஸ்பர உறவிலே பங்கெடுக்கவும், ஒருவர் மற்றவருக்கு உத்தாசையாக இருந்து அந்த இறைவனுடைய அன்பை அனுபவிப்பதற்கும் உள்ள ஒரு நல்ல ஒரு முறையாக இது இருக்கிறது. அப்போ இந்த தவக்காலத்திலே இன்னும் ஆழமாக நாம் யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய ஒரு பண்பு என்னவென்றால், நான் எப்படி என்னுடைய இந்த கோப உணர்வை, என்னுடைய சினத்தை கையாளுகிறேன், இதை முறையாக என்னால் கையாள முடிகிறதா, இதை கட்டுப்படுத்த முடிகிறதா. அப்போ இதை வந்து அடக்கி வைக்க வேண்டும் என்று அல்ல, மாறாக இதை ஒரு முறையாக வெளிப்படுத்த வேண்டும் என்பது தான் நாம் செய்ய வேண்டிய ஒரு செயல். ஆனால் அதே நேரத்திலே அளவு கடங்காக கட்டுக்கடங்காத ஒரு கோபம் வருகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்பதையும் மருத்துவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாக நம்முடைய உடல் அளவிலே ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது கோபம் என்பது, இந்த சினம் என்பது இது நம்முடைய மனதை சார்ந்த ஒரு செயல், அதற்கென்று இந்த உடலிலே எந்த ஒரு பங்கும் கிடையாது. என்றாலும் கூட இந்த உடலின் அவயங்களை வைத்து இந்த கோபத்தை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது இந்த மன ரீதியாக பாதிக்கக்கூடிய ஒரு சில காரணிகள் நம்முடைய உடலை எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்று மருத்துவம் இதை பற்றி ஆழ்ந்த ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு ஆய்வினுடைய முடிவாக சொல்லப்படுவது என்னவென்றால், அளவுக்கு அதிகமான கட்டுக்கடங்காத ஒரு கோபப்படக்கூடிய ஒரு மனிதன், அந்த கோபமே அந்த மனிதனுக்கு தன்னுடைய இதய, தன்னுடைய ஹார்ட் அட்டாக் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய இத்தகைய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். ஆகவே தன்னுடைய உடல் இயக்கத்தை, தன்னுடைய இறுதிய இயக்கத்தை நிறுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த கோபத்துக்கு இருக்குது. எப்படி நடக்கிறது? பொதுவாக மேலோட்டமாக பார்ப்போமே இந்த கோபம் வருகின்ற பொழுது நடக்கக்கூடியது என்ன. கோபம் வந்தவுடனே வார்த்தைகள் தெளிவாக வருவது கிடையாது, ஒரு படபடப்பு, கை கால் நடுக்கம், அவை வெளியிலே உள்ளக்குள்ளே இத்தகைய ஒரு மாற்றங்கள். அதே நேரத்தில் இந்த கோபப்படுகின்ற பொழுது உடலில் ஏற்கக்கூடிய இந்த இரத்த ஓட்டம் அதிகமாக நடக்க அது செயல்படுகிறது.
ஆனால் இந்த கோபத்தை அடக்கி மனதை அடக்கின பொழுது இந்த கை கால் நடுக்கம் வார்த்தைகள் தெளிவாக அது படிப்படியாக குறைந்து விடுகிறது. உடலுடைய இரத்த ஓட்டம் சரியாக சீராக்கப்பட்டு உடல் இயக்கம் சரி செய்யப்படுகிறது. அப்போ இந்த கோபம் என்பது தன்னைத்தான் காக்க சினம் காக்க தன்னையே கொல்லும் சினம். நாம் படக்கூடிய அந்த கோபம் நாம் நினைத்து கொண்டு இருக்கோம், அடுத்தவர்கள் மீது நாம் கோபப்பட்டு கொண்டு இருக்கிறோம், கடுத்தவர்களை கடிந்து கொள்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பலவிதமான பாதிப்புகள் என்பது அடுத்தவர்கள் மீது முதலில் ஏற்படுத்துகிறதோ இல்லையோ அதே கோபம் யார் கோபப்பட்டார்களோ அவர்களிலே தான் முதலிலே அந்த ஒரு கோபத்தை உடைய தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டு அது வெளியிலே செல்கிறது. அடுத்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை விட கோபப்படுபவர்களுக்கு அதிகமான ஒரு பாதிப்பு இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு கோபத்தை அகற்றியவர்களாக நாம் சாந்தமான மனது கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தவக்காலத்திலே மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பக்தி முயற்சி. ஆகவே சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் எனில், சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர் எனில், அவர்கள் கடவுளுடைய மக்கள் எனப்படுவார். ஆகவே இந்த ஒரு அமைதி ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு மனது, அந்த ஒரு சாந்தமான மனது உடையவர்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய மக்களாக இருக்க முடியும். ஆகவே இந்த தவக்காலத்திலே பலவிதமான பக்தி முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய நாம், பலவிதமான செயல்களிலே ஈடுபடக்கூடிய நாம், நம்முடைய குண நலன்களை நாம் ஆய்வு செய்து, அதாவது இந்த தவக்காலம் என்பது தன்னையே ஆய்வு செய்வது என்பது பொருள். ஆகவே தன்னுடைய அகத்தை இந்த தவத்தின் வழியாக தன்னுடைய அகத்தை ஆய்வு செய்வதன் வழியாக இன்றும் இருக்கக்கூடிய ஒரு சில தேவையில்லாத அந்த பண்புகளை எவ்வாறு நான் புரிந்து கொள்கிறேன், இன்னும் இருக்கக்கூடிய நற்பண்புகளை எவ்வாறு நான் புரிந்து கொள்கிறேன், என்னுடைய இருக்கக்கூடிய தேவையில்லாத பண்புகளை எவ்வாறு புரிந்து கொள்கிறேன், எவை எனக்கு நன்மை தரக்கூடியது மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடியது, எது எனக்கு தீமை தரக்கூடியது, எது எனக்கு நன்மை தரக்கூடியது. ஆகிய இவற்றையெல்லாம் எதை நான் கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் கொண்டு, எதையெல்லாம் நான் தள்ள வேண்டுமோ அதையெல்லாம் தள்ளி என்னால் ஒரு சாந்தமாக நிம்மதியாக வாழ முடிகிறதா என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஆகவே இந்த நல்ல பண்புகளை கொண்டு வாழ்வதற்கு நாம் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த தவக்காலத்திலே ஆண்டவருடைய சிலுவைகளையும் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நாம் சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய அதே நேரத்திலே நம்முடைய வாழ்வினுடைய சிலுவைகள் என்பது ஏதோ மரத்தினால் செய்யப்பட்டு நம்முடைய உடலால் சுமக்கக்கூடிய அந்த ஒரு சிலுவை என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ஆகவே நம்முடைய வெளியிலே சொல்ல முடியாமல் நம்முடைய அகத்திலே நாம் சுமந்தவர்களாக எவ்வளோ சிலுவைகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த சிலுவைகளையெல்லாம் சுமந்து அவற்றையெல்லாம் நாம் சுமந்து சென்றோமென்னால் நம்முடைய வாழ்க்கை பயணம் இனிதாக இருக்காது. ஒரு பழமொழி சொல்வார்கள், சுமையை குற சுதந்திரமா நட என்று சொல்வார்கள். அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனிதன் சுமைகளை குறைத்து பயணிக்கின்றானோ அவனுடைய பயணம் மிக எளிதாக இனிதாக இருக்கும். அதே போன்று தான் நம்முடைய இந்த அகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுமைகளை எல்லாம் நாம் இறக்கி வைத்துவிட்டு நாம் மிக எளிதாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் சுமக்கக்கூடியவர்களாக, நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடரக்கூடியவர்களாக நம்மால் இருக்க முடியும். அங்கேத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு வலியுறுத்தி சொல்கின்றார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று. ஆகவே நம்முடைய சுமைகளை எல்லாம் குறைத்து, நம்முடைய சினம் கவலை இவற்றையெல்லாம் ஒழித்து, அவற்றையெல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே கொடுத்துவிட்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை மிகவும் எளிதாக மாற்றுவோம். அவ இத்தகைய ஒரு எளிதான ஒரு வாழ்க்கை பயணம் இந்த தவக்காலத்தில் நமக்கு அமைய வேண்டுமென்று இல்லாமல் இறைவனிடம் நாம் வேண்டியவர்களாக அந்த இறைவன் தரக்கூடிய அன்பும் அமைதியும் சமாதானமும் சந்தோஷமும் என்றும் உங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் நீங்கள் வாழக்கூடிய இல்லங்களிலும் என்றும் குடிகொண்டு இருக்க வேண்டுமென்று வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். நன்றி.